செல்வம் சேர்வதை பற்றி விளக்கம் சொல்லும் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். செல்வம் எந்த காலத்திலையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஒரு 100 வருஷம் இருக்கும் என்று சொல்லவே முடியாது. ஒரு சிலருக்கு 10 வருஷம் இருக்கும், ஒரு சிலருக்கு 20 வருஷம் இருக்கும், ஒரு சிலருக்கு ஒரு தலைமுறைக்கு இருக்கும். ஒரு தலைமுறைக்கு இருக்கக்கூடிய செல்வம் அடுத்த தலைமுறைக்கு எல்லாம் போடும். சிலருக்கு இது இளமை இருக்கும், கிட்டத்தட்ட 30 வயசுல 35 வயசுலேயே தான் மேற்கொண்ட வியாபாரம்லாம் தடைப்பட்டு போகும். அப்போ வள்ளுவன் சொல்லுவான், முன் செய்த வேணே அவ்வளோதான், என்னடா 40 வயசுலும் பெரும் ஒரு ஓஹோன்னு பெரிய வியாபாரியாக இருப்பான். எல்லாம் நாளுக்கு நாள் பல்வேறு நஷ்டங்கள் வந்துவிடும். பல 40 வயசுக்குள்ளவே எல்லாவற்றையும் இழந்து விடுவான். அப்போ என்ன சொல்லுவான், நீ செய்த புண்ணியம் அவ்வளோதான், எந்த அளவுக்கு புண்ணியம் இருக்கோ அந்த அளவுக்கு செல்வம் இருக்கும். 40 வயசுலேயே சில பேர் ஒன்று இல்லாமல் போயிடுவான், ஓட்டாண்டி ஆகிடுவான். அது மாதிரி நேரும்போது என்ன சொல்லுவான் வள்ளுவன், இந்த நீ வந்து இந்த நிலைமை தருகிட்டே வருது, நாலா பக்கம் கடன் சுமை வந்துடுச்சு, குடும்பத்து நாளுக்கு நாள் நோயும் வந்துருக்கு, கடன் சுமை வந்துடுது, குடும்பம் சரிஞ்சிக்கிட்டே வருது. அந்த சமயத்தை வள்ளுவன் சொல்லுவான், ஒன்று அன்னதானம் செய்திருந்தால் அது சரியாது, அன்னதானம் செய்கிற மக்களுக்கு குடும்ப சரிவுங்கிற பேச்சே இருக்காது, அன்னதானத்தை மறந்த மக்களுக்கு தான் குடும்பத்தை சரி வரும். அதே சமயத்தில் பக்தி செலுத்த மக்களுக்கு சரி வராது. தினமும் தானங்க எவ்வளோ துன்பம் வந்தால் போதிலும் ஒரு 10 நிமிஷம் செல்வத்துக்கு அதிபதி, செல்வத்துக்கு அதிபதி, அருளுக்கு அதிபதி, ஆற்றலுக்கு அதிபதி, அது யாதான் ஆசா நகதீசன். செல்வத்துக்கு அதிபதி, கல்விக்கு அதிபதி, அருளுக்கு அதிபதி, ஆற்றலுக்கு அதிபதி. அப்படிப்பட்ட ஆசானை வணங்கும் போது நம்மளுக்கு குடும்பம் சரி வருமா? வரையவே வராது. மனிதவருக்கு என்ன செய்யும், ஒரு சிலர் மகிழ்ச்சியாக இருக்கும்போது செல்வம் இருக்கும்போது கடவுளை பற்றி சிந்திக்க மாட்டான், துன்பம் வரும்போது கடவுளை சிந்திப்பான். அப்போ துன்பம் வரும்போது கடவுள் சிந்தித்து என்ன பயன்? துன்பம் வருவதற்கு முன்னே சிந்திக்கணும் இல்லவா? துன்பம் வருவதற்கு முன்னே அணிகட்டி கொள்ள வேண்டும். அது முன் செய்த நல்வனை உள்ள மக்கள் தான். சகல செல்வம் இருக்கும்போதே தினம் உட்காந்து தியானம், ஒவ்வொரு வீட்லேயும் இன்னும் பூஜை அறை ஒன்று இருக்கும், அந்த காலத்தை வச்சு கட்டியிருப்பாங்க. காலையில் உட்காந்து நாமஜெயம் செய்வான், பூஜை செய்வான், ஏதோ அவனை இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு பூஜை செய்வான், பூஜை செய்துகிட்டே வந்துக்கிட்டு இருப்பான். உண்மை தெரிஞ்சு பூஜை செஞ்சால் ரொம்ப சிறப்பு தான். தலைவனிருந்து பூஜை செய்கிற மக்கள் தான் உண்மை, தலைவனிருந்து பூஜை செய்யணும். சில வீட்டில் பூஜை அறை இருக்காது, அதை பற்றி குற்றம் இல்லை, ஆசா நாமத்தை சொன்னாலே அதே பூஜையாக ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ அது பூஜை செய்யும் போது செல்வத்துக்கு அதிபதியாகிய அகத்தீசனையோ அல்லது ராமலிங்க சாமியோ, மாணிக்க வாசனையோ, திருஞான சம்பந்தரையோ, அருணகிரிநாதனையோ, பதஞ்சலி முனிவரையோ பூஜை செய்தால் சரிவுங்கிற பேச்சே இருக்காது குடும்பத்தில். முன் செய்த வினையின் காரணமாக சரிவு வந்தாலும் அந்த சரிவு குறிப்பிட்ட காலத்தில் நீங்கிவிடுமே தவிர வறுமை தொடர்ந்து இருக்க முடியாது. அப்படி ஒரு காலத்தில் வந்தால் வள்ளுவன் சொல்லுவான், யாருக்கு வரும்? புண்ணியம் இல்லாத மக்களுக்கு வறுமை வரும், பக்தி இல்லாத மக்களுக்கு வறுமை வரும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.